குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவில் இருக்கோம், மலேசியாவில் இப்போ கிளாங் அப்படின்ற பகுதியில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 24/7/2022 ஒரு நாள் வகுப்பு ஷாலாங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மலேசியாவை சுற்றியுள்ள மக்கள், பரம்பொருள் யோகம் வந்து நேரடி தீட்சை வாங்கணும் விருப்பப்படக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொண்டு தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். இதனால் என்ன பலன் அப்படின்னா, ஏகப்பட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கோம், மனம் தெளிவு பெறும்போது வாழ்க்கை தெளிவு கிடைக்கும். மனமும் வாழ்க்கையும் தெளிஞ்சிருச்சுன்னா போதும், பொருளாதாரமும் சரி மற்ற விஷயங்கள் எல்லாமே சரி இறைநிலையும் சரி எப்படி அடைய வேண்டும் என்ற அந்த தெளிவு உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ அனைத்திற்கும் அந்த மூல காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த மூலப்பொருள் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா மனம் தான். அந்த மனதை பற்றிய புரிதல், மனதை அறியும் கலை, மனதை கையாளும் கலை தான் பரம்பொருள் யோகம். ஸோ அதை கடந்து இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்சம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிரபஞ்சம்னா என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பிரபஞ்சம்னா நீங்கள் ஏதோ மொத்தமும் சேர்ந்தது தான் பிரபஞ்சம்னு நினைக்கிறீங்க. அது பிரபஞ்சம் தான், அதாவது உலகம் அப்படின்னா பூமி மட்டும். இந்த பூமியை போன்று பல கோள்கள் ஒன்றாக சேர்ந்தது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது சூரிய குடும்பம் சொல்கிறோம். இந்த சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய இந்த அண்டத்தை, இந்த கேலக்ஸியை மில்கி வே கேலக்ஸின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மில்கி வே கேலக்ஸி மாதிரி இன்னும் பல லட்சம் கோடி அண்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் பறந்து விரிஞ்சு போயிட்டே இருக்குது, படைக்கப்பட்டிருக்கு, இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிட்டே இருக்குது. இதுதான் முதலும் இல்லாதது முடிவும் இல்லாததுன்னு சொல்கிறான் இறைவன். அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது அனைத்தும் சேர்ந்தது தான் பிரபஞ்சம். ஆனால் இதில் பெரிய ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த மொத்தமும் இது நாள் வரையும் படைக்கப்பட்டது, இனிமேலும் படைக்க போகிறது, இப்போ இருக்கிறது அனைத்தும் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. இதை நீங்கள் ஜஸ்ட் கேட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி, நம்ம தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு. பட் இதை வேல்யூ பண்ணணும். நீங்கள் வேல்யூ பண்ணலை அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியாது. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டு மட்டும் எந்த வித பலனும் கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், பிரபஞ்சம் என்பது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்றாங்க. அப்படின்னா என்ன, அண்டம் என்பது அண்ட சராசரம், அது அத்தனையும் அதான் உள்ளது. அதாவது மிகப்பெரிய தத்துவ விளக்கங்கள்லாம் ஒன்று ரெண்டு வரிகளில் தான் சொல்ல முடியும், இல்லாட்டினா மொத்தத்தையும் எப்படி நம்ம உட்காந்து எழுத முடியும், அவ்வளோ நேரம் எவ்வளோ தூரம் நம்ம பேசுறது. அதனால தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளிஃபைடாக சிம்பிளாக வந்து நம்ம சித்தர் பெருமக்கள், மகான்கள், முனிவர்கள், யோகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்ததை சின்ன சின்ன லைன்ஸில் சொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த வகையில் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது. இதில் நீங்கள் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மிக கிளியராக அப்படின்னா, வேல்யூ பண்ணணும் உங்கள் உடம்பை முதல்ல வேல்யூ பண்ணணும். வேல்யூ பண்ணுறதுனா என்ன, இந்த மனிதன் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எங்கேயோ போய் கேட்க போறான்றது கிடையாது. நீங்கள் வேண்டுவது உங்களுக்குள்ளே தான் வேண்டுகின்றீர்கள். கண்ணை மூடி நீங்க வேண்டும் போது பிரபஞ்சம் எங்கேயோ இருந்து உங்களை ஆசீர்வாதம் செய்யவில்லை. உங்களுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நாடி நரம்பும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ், காஸ்மிக் கனெக்ஷன்ஸ். ஒவ்வொரு சக்ராஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசரா, லதுரியம் சொல்றாங்க இல்லையா. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த ஒவ்வொரு சக்கரங்களும் பிரபஞ்சத்தோடு தொடர்புடையவை. அது பெரிய பிரபஞ்சம் அப்படின்னா அதோட மினியேச்சர் தான் இந்த சின்ன பிரபஞ்சம். அதுக்காக அது பெருசா இருக்குன்றது உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. வெளியே இருப்பது அனைத்தும் உள்ளேயே இருக்கின்றது. தயவு செய்து உங்கள் வாழ்க்கைக்குண்டான பிரச்சனையை நீங்கள் வெளியே தேடாதீர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, உள்ளுக்குள்ள சரியாயிடுச்சு அப்படின்னா, உள்ளுக்குள்ள கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உள்தன்மை எப்போ வந்து தெளிவு பெற்று விடுகிறதோ அப்போது வெளிப்புற சூழல் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். அது கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு, அது கரெக்டான ஒரு வைப்ரேஷன்ல தான் வெளியில செயல்பட்டு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பிரச்சனையா இருக்கிறதுனால அதனுடைய லெவல், அதனுடைய வைப்ரேஷன் லெவலை மீட் பண்ண மாட்டீங்க உங்களோட உடம்பு. அப்ப சரியா இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வெளிப்புற சூழலுக்கு தகுந்தவாறு இந்த உட்புற சூழலை, அது உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப வெளிப்புற சூழல் எதுவும் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ நீங்க உங்களுடைய உட்புற சூழலை, உள் சூழலை, இந்த வெளியில நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு தகுந்தாற் போல இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு இந்த உடம்பை வந்து ரீஒயர் பண்ணிடுறீங்களோ, ரீஒயர்னா என்ன, யோக பயிற்சியின் மூலமாகவோ, இல்ல ஞான தவத்தின் மூலமாகவோ, இல்ல ஞான தெளிவின் மூலமாகவோ, இல்ல சரணாகதி நிலையின் மூலமாகவோ, எப்ப வந்து இந்த உடம்பையும் இந்த பிரபஞ்சத்தையும், அதாவது இந்த உள் பிரபஞ்சத்தையும் இந்த வெளி பிரபஞ்சத்தையும் கனெக்ட் பண்ண கத்திக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு எல்லாமே சாதகமாக மாறிவிடும். உங்களை மாதிரியே நானும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவன் தான், வேதனைப்பட்டவன் தான், அசிங்கப்பட்டவன் தான், அவமானப்பட்டவன் தான். ஆனா இந்த உடம்பு
எப்படி இயங்குதுன்ற அந்த தத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே நமக்கு ஃபேவராக மாறிவிட்டது. காரணம் என்ன? இந்த ரகசியத்தை தான் மெய்ஞான தத்துவங்கள், மெய்ஞான விளக்கங்கள் அல்லது ஆத்ம ஞான ரகசியங்கள்னு சொல்றாங்க. ஆத்ம ஞானம்னா ஆத்மாவை பற்றிய அந்த தெளிவு அந்த புரிதலுக்கு பேர் தான் ஆத்ம ஞானம். அப்போ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, வெளியில உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே தெரியும் இந்த கண்ணுக்கு, ஆனால் அதற்கு பேர் ஊனக்கண்கள். அது பொய் தான் சொல்லும், அதில் நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது முடியாது முடியாது. வெளியில எதையுமே கேட்காதீங்க, வெளியில மாறாது. இந்த ரகசியமே என்னன்னா, இந்த டயக்ராமே என்ன அப்படின்னா, உங்களை ஏமாத்துது. எப்படி ஏமாத்துது? உலகம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், தேடிக்கிட்டே இருப்பீங்க, உயிர் போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல, எதுவுமே கிடைக்காது. உள்ளுக்குள் தேட ஆரம்பிங்க, உள்ளுக்குள்ளதான் அத்தனை இருக்கு. வெளியில நீங்க தேடினீங்கன்னா, அமெரிக்கா நீங்க வந்து ஃபிளைட்டு பிடிச்சி ஒரு 24 மணி நேரம் டிராவல் பண்ணி போறீங்கன்னா, ரெகுலர் பிராக்டிஸா உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க அமெரிக்காவை பார்க்க முடியும். சத்தியம் பண்ணி சொல்றேன், ஞான திருஷ்டியில் உங்களால் காண முடியும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது அமெரிக்காவை பாக்குறதுக்காக மட்டும் இல்ல, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அப்ப என்னன்னா, எல்லாமே உள்ளேயே இருந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில், நீங்க ஏன் அதுக்கு உண்டான பொட்டன்சியலை நீங்க அன்லாக் பண்ண மாட்டீங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து ஒரு பரிகாரம் பண்ண போறீங்க, ஒரு சொல்யூஷன் தேட போறீங்க அப்படின்னா, வெளியில போனீங்கன்னா 10-20% வேலை செய்யும், மறுபடியும் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள நீங்க போய் சிக்கிப்பீங்க. இதுவே நீங்க எப்போ உள்தன்மையை நீங்கள் சரி செய்ய ஆரம்பித்து விடுகின்றீர்களோ, லேட் ப்ராசஸ் ஆக இருந்தாலும் லைஃப் லாங் உங்களுக்கு ரிசல்ட்டா இருக்கும். இந்த லைஃபை கடந்து ஆஃப்டர் லைஃப்னு ஒரு லைஃப் இருக்கு, அதுக்கும் மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால இந்த உடம்பை வேல்யூ பண்ணுங்க. வேல்யூ பண்றீங்கன்னா, ஏதோ உடம்பு இயங்குது, கை இருக்கு, கால் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, வாயில போட்டா அரைக்கிறோம், மெல்றோம், முழுங்குறோம் இல்லாம, தயவு செய்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த உடம்பு சாதாரண விஷயமே கிடையாது, அத்தனை ரகசியங்களும் உள்ளுக்குள்ளதான் வச்சிருக்கான். ஒவ்வொரு பயிற்சி நிலையை நீங்க பண்ண ஒவ்வொரு இடம் போய் ஆக்டிவேட் ஆகும். அந்த இடம் ஆக்டிவேட் ஆகும் போது என்ன ஆகும்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸ், அந்த ரேஸ் உங்க மேல படும்போது அது உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி விடுகிறது. இதுவே நீங்க தப்பு தப்பா ஏதோ ஒரு கெட்ட பழக்கங்களை பழகியோ, இல்ல வந்து அதை சரியா கவனிக்காம விட்டாலோ, தேவையான விஷயங்களை சாப்பிடாம விட்டாலோ, இல்ல வந்து எது அவசியமானதுன்னு தெரிஞ்சுக்காம விட்டாலோ, அந்த இடம் பாதிக்கப்படும் போது, அந்த வேவ்ஸ் மறுபடியும் அதே மாதிரியான இடத்துக்கு வரும்போது அதை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது, அப்பதான் பிரச்சனையாக வருகிறது. இதுக்கு பேர் தான் நோயின்னு சொல்றீங்க நீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த உடம்பு என்பதுதான் பிரபஞ்சம், நான் வெளியில கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை, உள்ளுக்குள்ளதான் நான் கேட்கணும், உள்ளுக்குள்ளதான் நான் டீப்பா பார்க்கணும். இந்த உள்ளுக்குள்ள நான் எப்ப பேச ஆரம்பிச்சிடறனோ, அப்ப எல்லாமே எனக்கு புரிஞ்சிடும்ன்றாங்க. இதான் தத்துவ விளக்கம், இதான் ரகசியம். இதனால தனித்திருன்றார் வள்ளல் பெருமான், நல்லா புரிஞ்சுக்கணும். தனித்திருனா யாரு கூடயும் சேராம தனியா இருக்கிறது இல்லை, 100,000 பேர் இருந்தாலும், இந்த 100,000 பேருக்கு நடுவில் நீங்க இருந்தாலும் கூட தனியாக இருக்க வேண்டும். விச் மீன்ஸ் உங்களோட மனநிலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே இருக்கணும், அந்த சுழுமுனையிலேயே இருக்கணும். அந்த யோகம் தான் பரம்பொருள் யோகம். இப்போ அந்த உச்சகட்ட பல யோகங்களின் கூட்டிணைவு தான் பரம்பொருள் யோகம். இதை பண்ணும்போது என்ன ஆகும்னு வந்து கேட்டிங்கன்னா, என்ன சூழ்நிலை வெளியே எது நடந்தாலும் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது இது உடனே நிகழ்வது அல்ல. ஒரு சில பேரோட கர்ம விலைக்கு தகுந்த மாதிரி உடனேவும் பாசிட்டிவாக நடக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராகவும் நடக்கலாம். ஆனால் அதற்காக நாம் பயணம் செய்வதை நிறுத்தக்கூடாது. அப்போது பிரபஞ்சம் என்பதே இந்த உடம்பு தான். உடம்பு கிட்ட பேச ஆரம்பிங்க, உடம்பை கவனிக்க ஆரம்பிங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க தனித்திருந்து. இந்த உடம்பு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்கள் காலடியில் வந்து கிடக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. உடம்பு தான் பிரபஞ்சம், இந்த உடம்புக்குள்ள அத்தனையும் இருக்குது. அண்டத்திற்கும் அப்பால் அகண்ட சுடரை பிண்டத்தில் காண்பாயிடு குதம்பாய் என்றார் குதம்பை சித்தர். அப்ப எல்லாமே அண்டத்திற்கும் அப்பால் அகண்ட சுடரா, சூரியனை கூட சொல்லல அவர். அண்டங்களை எல்லாம் கடந்து நிற்பது எது? உயர்ந்த கட்ட டைமென்ஷன் இருக்கிற அருப்பெருஞ்சோதி, அது உள்ளுக்குள்ள இருக்கு, அதை பாருங்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரபஞ்சம் என்பது உங்கள் உடல் தான், அதை கடந்து வேறு எதுவுமே கிடையாது. முதல்ல உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா தான் பெருசை பிடிக்க முடியும். நீங்க உள்ளுக்குள்ள பார்க்காமயே நீங்க எப்படி நீங்க பெருசை பிடிக்க முடியும்? இப்போ ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல ஒரு இன்ஜினியர் என்ன பண்றாரு? டயக்ராம் போடுறாருல, இப்படி போனா படிக்கட்டு, இப்படி போனா நம்ம வந்து வாசக்கதை வைக்க போறோம், இந்த பக்கம் பாத்ரூம்ன்ற ஒரு ஒரு மினியேச்சர் சைஸ்ல உங்களுக்கு ஒரு இது இருக்கணும் இல்ல, ஒரு மேப் இருக்கணும் இல்ல, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும் இல்ல, அதுவே இல்லாம எப்படி நீங்க வந்து பிளானே இல்லாம எப்படி போய் நீங்க வீடு கட்டுவீங்க? அது போல மொத்த பிரபஞ்சத்தோட ப்ளூ பிரிண்ட்டும் உடம்பு தான். இது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா வெளியில எல்லாமே புரிஞ்சிடும். இந்த ரகசியத்தை உணர்பவன் தான் மெய்ஞானி. நன்றி, வணக்கம்.